தேவ சமூகத்தில் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று பேதர் எழுதின பொதுவான முதலாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அழிந்து போகிற சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது போது கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக மகிமையும் உண்டாக காணப்படும் அலையலூயா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது அப்போஸ்னாகிய அவருடைய மரணத்தின் போது கிறிஸ்தவ உலகம் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தது நீரோ மன்னனால் அப்போஸ்தலர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் அந்த காலத்தில் சிதறியிருக்கிற இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு திருச்சபைக்கு எழுதப்பட்ட ஒரு ஆறுதலான ஒரு புத்தகம்தான் இந்த பேதுரு எழுதின நிருபம் இந்த பேதுரு எழுதின நிருபத்தை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் உபத்திரவம் பாடுகள் வேதனை அப்படின்ற வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பாஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எப்பயும் பிரசங்கம் பண்ணுற இருந்து பிரசங்கம் பண்ணுறது பண்ணாட்டி அது ஒரு எப்படி சொல்கிறது அதுதான் உலகத்துலேயே பெரிய உபத்திரம் சில பேர் நினச்சிட்ருக்குறாங்க சாப்பாடு கிடைக்கலன்னா பெரிய உபத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபத்திரம் ஒரு பாஸ்டருக்கு உண்மையான ஸ்தானத்துலேருந்து உபத்திரம் அப்படின்னா அவன் பிரசங்கம் பண்ணுற இருந்து ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கற்றுடைய வார்த்தையை சொல்லுவதற்கு அவனுக்குன்னு ஒரு இடம் வேணும் ஒரு கூட்டம் வேணும் ஒரு ஜனம் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த ஜனம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் இருக்கிற மாதிரி என்ன செய்யாது தெரியாது எனக்கு அன்பானது தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உபத்திரவம் பலவிதமான உபத்திரவங்களில் நாம் அகப்படுகிறோம் நாம் எல்லோரும் பலவிதமான சோதனைகளை என்ன செய்கிறோம் தாண்டி வருகிறோம் இந்த நிருபம் உபத்திரவப்படுகிறவர்களுக்கும் பாடுபடுகிறவர்களுக்கும் ஆறுதலையும் ஆலோசனையும் கொடுக்கறதற்காக எழுதப்பட்ட நிருபம் அவங்களோடு கூட கொஞ்சம் நேரம் இந்த நிருபத்தில் எனக்கு பிடித்த வசனங்களில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் சிறப்பான ஒவ்வொரு வசனங்கள் உண்டு இந்த நிருபங்களில் பல வசனங்கள் உண்டு சில வசனங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிப்பட்ட வசனங்களில் இந்த வசனம் எனக்கு மிகுந்த பிரியமான ஒரு வசனம் அங்கே அப்போசுனாகிய பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார் அழிந்து போகிற பொன் இன்றைக்கி தங்கத்தின் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு தங்கத்தின் விலை தெரியும் நாற்பத்தி ரெண்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் வாங்கி வைக்கிறதா இருந்தால் சீக்கிரம் என்ன செய்யுங்க வாங்கி வச்சுங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறீங்களேன்னு ஒருத்தருக்கு சொன்னேன் அவங்க வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு என்ன கிடையாது பிரச்சனை கிடையாது இல்லைன்னா எட்டு மாதம் ஆறு மாதம் கழித்து கல்யாணத்துக்கு போகும்போது எவ்வளோ ஏறி இருக்குது ஒரு பவுனுக்கு பன்னிரெண்டாயிரரூவா ஏறி இருக்குது யோசிச்சு பாருங்க அழிந்து போகிற பொன் அந்த பொண்ணுக்கு என்னடா அவ்வளோ வேல்யூ அப்படின்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டாங்க அந்த கோல்ட் ஏன்ன இப்படி ஏறிட்டே போகுது அப்படி என்ன அதுக்கு டிமாண்டு அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு அது என்னது அந்த காலத்துலேருந்தே எல்லாருக்கும் அந்த கோல்டு மேலே என்ன இருக்குது ஒரு கிரேஸு ஊழியர்களையும் விட்ட பாடில்லை இன்று கோல்டு மேலே இருக்கிற கிரேஸ்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் வந்து நார்மலாக சாதாரணமாக போடுறது வேறு அப்படியே சில பேர் என்ன பண்ணிக்கிறேன் அது வேறு அழிந்து போகிற பொண்ணுன் இல்லை அதை பற்றி பைபிள் அப்படி தான் சொல்லுது ஏன்டையும் அதுவும் ஒரு நாளில் பழசாயிரும் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக மாற்ற வேண்டியது வந்துடும் அது வந்து இது துருபிடிக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தங்கத்துக்கும் என்ன உண்டு எப்படி இரும்புக்கு துரு வந்துச்சுன்னா அது இரும்பை சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுமோ அதே போல் நம்ம தங்கத்தில் வந்து அழுக்கு இருந்துச்சுன்னா அது எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் தங்கத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன சேர்ந்து போயிடும் தங்கம் போயிடும் அது நமக்கு தெரியாது இது பொன் அழிந்து போகிற பொன் என்று பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அழிந்து போகிற பொன் எதனால சோதிக்கப்படுகிறதா அக்னியினாலே சோதிக்கப்படும் இங்கே கம்பே இங்கே வந்து மேட்ரு வந்து கோல்டு கிடையாது அழிந்து போகிற பொண்ணையே ஒரு மனிதன் அவ்வளவு தூரம் புடமிட்டு இந்த சோதிக்கப்படுதல் அப்படின்ற அந்த வார்த்தை இங்கே சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அது சுத்திகரிக்கப்படுகிறது அழிந்து போகிற பொன் என்ன செய்யப்படுகிறது அக்னியினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அக்னியினாலே புடமிடப்படுகிறது அக்னியினாலே அது அழகேற்றப்படுகிறது மெருகேற்றப்படுகிறது சுத்திகரிக்கப்படுகிறது அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிறேன் உங்கள் விசுவாசம் பைபிள் கிளியர்லி ஸ்டேட்ஸ் அவ் ஃபேத் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் கோல்டு விசுவாசத்தை தங்கத்தை விட விசுவாசம் விசுவாசத்தை நல்லா பாதுகாக்கணும் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிசாசு திருட விரும்புகிற மிக முக்கியமான பொருள் நம்மக்கிட்ட உண்டு என்றால் சரி உங்கள் எதிராளியான பிசாசு எவனை விழுங்க பார்க்குறானோ என்று வகை தேடி சுற்றி திருக்கிறான்னு பைபிளில் இருக்கு இல்லையா ஆனால் அவன் எதை விழுங்க பார்க்கறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள்கிட்டருந்து அவன் எதை திருடலான்னு நினைக்கிறீங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு திருடன் வரான் நேராக வந்து கதவை திறந்து உள்ளே போய் கிச்சனில் போய் சோற்ற போட்டு தின்னுக்கிட்டு இருந்தான்னா அவன் யாரே கிடையாது திருடனே கிடையாது அவன் சோத்து திருடன் என்ன திருட அவன் பசியில் அடிபட்டு பஞ்சத்தில் அடிபட்டு வீட்டுக்குள்ளார நினைச்சிருக்கேன் வந்திருக்கான் சோறு தின்னுட்டு தூங்கிட்டு போயிடுவான் சில நேரம் ஒரிஜினல் திருடன் என்ன பண்ணுவான் தெரியுமா நேராக வீட்டுக்கு வந்தான்ண்ணா கிச்சனுக்கு போக மாட்டான் அப்படி இல்லை உங்கள் வராண்டில் இருக்கிற செருப்பை தூக்கிட்டு போக மாட்டான் எந்த திருடனா செர்ப்பை திருட்டிகிட்டு போகிறான் நேராக வீட்டுக்குள்ளே வருவான் பீரோவுக்கு போவான் பீரோவில் ஹே ஷர்ட்டு சூப்பர் ஷர்ட் இருக்குது ரெண்டு ஜோடி வச்சிருக்காங்க ஒரே மாதிரி தூக்கிட்டு போவான் தூக்கிட்டு போவானா கண்டுக்கிறவே மாட்டான் அதெல்லாம் அவனுக்கு தேவை என்ன காஸ்ட்லி பொருள் சில பேர்லாம் கேஷ் கூட எடுத்துகிட்டு போகிறது இல்லையா ஒன்லி என்னது கோல்டு வாட்சு கிச்சு நீங்கள் சென்ட் எது வச்சுதான் கண்டுக்கிறது கிடையாது அடப்போப்பா இதெல்லாம் என் தூக்கிட்டு போவேன் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான பொருள் எதுன்னு பாருப்பா அதை தூக்கிட்டு போயிடும் உனக்கு சொல்கிறேன் ஒரு ஆத்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுலேயே விலையற பெற்றது அவனுடைய விசுவாசம் அதனால தான் சொன்னார் கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும் நீ மலையை பார்த்து பெயர்ந்து போனாலே போயிடும் ஆனா விசுவாசம் போயிடுச்சுன்னா நீ எதை சொன்னாலும் என்ன செய்யாது நடக்காது நமக்கு இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டா பிசாசு நம்முடைய ஹீ த கோர் நம்ம வேல்யூஸில் அஸ்திபாரத்தையே அவன் அசைக்க பார்க்குறான் நம்ம விசுவாசத்தை என்ன செய்ய பார்க்குறான் கெடுக்க பார்க்குறான் சோமன் என்னத்தை கண்ட எல்லாம் எதிர்மறையாதான் நடக்குதுன்னு பேசுவான் நீங்கள் என்ன செஞ்சிடப்படாது ஆமாம் 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 அப்படின்னு என்ன செய்யப்படாது இந்த கிராமத்து பாட்டிங்க மாதிரி என்ன செய்யப்படாது பிசாசுக்கு ஒத்து போகப்படாது நம்ம பல பேர் என்ன பண்ணுறோன்னா அப்படித்தான் ஆமாம் ஜோமன் என்னத்தை பண்ணிட்டோம் போங்க பாஸ்டர் ஆமாம் பாஸ்டர் நீங்கள் வேற எவ்வளோ பிரச்சனையா தலை மேலே போயிட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே அப்போஸ்னா இங்கே பேதூரு தெளிவாக ஹி நெய்ல்ஸ் த பாயிண்ட் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே கரெக்டாக அடிக்கிறார் இங்கே பாரு பிசாஸ் வருவான் உங்க சோதிக்கும் போது அவன் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக விரும்புகிற முதல் காரியம் என்னது விசுவாசம் பத்திரமாக பிடிச்சிக்கிறீங்க அப்படின்றான் அவர் சொல்கிற அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு எது வரைக்கும் சோதிக்கப்படும்ன்றது தான் அங்கே கொடூரமே அந்த வசனம் எது வரைக்கும் அந்த சோதனை இருக்குமா வெளிப்படும் போது எப்ப 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 அப்ப உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன என்ன சோதனை உண்டு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க விசுவாச சோதனை உயிரோடு இருக்கிற வரைக்கும் உண்டு உடனே பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வேர்டுக்கு மட்டும் கிடையாது போல் அப்படிலாம் நீங்கள் நினைச்சிடக்கூடாது நமக்கும் அதே விசுவாச சோதனை உண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சோதனை உண்டோ அதெல்லாம் எனக்கும் உண்டு உங்கள் மனசில் என்னென்னலாம் தோணுமோ எதிர்மறையான எண்ணங்கள் அது எல்லாம் உள்ள என்ன செய்யும் ஒரு அடி அடிச்சுட்டு தான் போகும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் அலை லூயா அலை லூயா நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் அவருக்கு பிரச்சனை பாடுகள் வேதனை நம்ம போல எதிர்மறையான எண்ணங்கள் ஏன் எப்படின்ற கேள்வி எல்லாமே அப்படி உள்ள வந்துட்டு போயிருக்கும் ஆண்டவர் அதற்கு இடம் கொடுக்கல இப்போ நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விகளுக்கு நம்ம இடம் கொடுத்து அந்த கேள்விகளை நம்ம என்ன செய்யணும் வசனத்தால் ரெஃப்யூட் பண்ணணும் போ இயேசுவுக்கு வந்த சோதனையில் அந்த மூணு காரியங்கள் பசி சரியான பசி அது அவருடைய தேவை நமக்கு முதல் பிரச்சனையே எங்கே தான் வரும் நம்முடைய சரீர பிரகாரமான ஒரு தேவை நமக்கு தலைவலி வந்துடுச்சு இப்போ என்ன வேணும் உடம்பு சுகமாகணும் தலைவலேருந்து விடுதலை வேணும் பசி வந்துருச்சு இப்போ என்ன வேணும் சாப்பாடு வேணும் அந்த பசியிலேருந்து விடுதலை ஆகணும் அதுதான் முதல் தேவை அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாள் பசின்னா பரவாயில்ல இது எத்தனை நாள் ஃபாஸ்டிங்கு நாற்பது நாள் அப்புறம் அவருக்கு என்ன உண்டாயிட்டான் மிகுந்த பசி உண்டாயிட்டு என்ன பசி ஒரிஜினலாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய உடம்பு சூப்பராக ஒர்க் பண்ணுது கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருடைய ஆர்கன்ஸ்லாம் டெய்லி சாப்பிட்டா வர்ற பசியை மாதிரி பயங்கரமான பசி என்ன செய்யுது நாற்பது நாள் சாப்பிடலன்னா கொஞ்சம் பசி மந்தமாக தான் இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கணும் ஆனால் இவருக்கு என்ன உண்டாச்சான் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சில நேரம் ஆண்டவரே சில நேரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூண்டி விட்டு பார்ப்பேன் நமக்கு என்ன தான் பண்ணுறான் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் என்ன செஞ்சு பார்ப்போம் ஹீட் ஏற்றுவோம்டா ஏற்றுனா நம்ம ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம எப்படி நினைப்போம் ஆண்டவரே ஹீட் ஏற்றினா நான் உங்கள் பிள்ளையே இல்லை அப்படின்வோம் பிசாசு என்ன சொல்கிறான் இங்கே பேர் ஹீட்டில்லாம் நீ இருக்கக்கூடாது பிரச்சனை எல்லாம் நீ உடனே என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் உடனே உனக்கு அற்புதம் நடக்கலை கத்திர உன் ஜபத்தை கேட்க வேலை நடத்த நீ ஜபம் பண்ணி பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பிசாசு பேசிக்கிட்டு இருப்பான் பிசாசு ஷார்ட்கட்டில் வந்து சொல்கிறான் பாருங்க ஏசுக்கிட்ட இந்த கல்லுகளே அப்பமாகும்படி செய்யும் மக்க ரொம்ப பசியாக இருக்குது உடனே அப்பமாக்கி சாப்பிட்ருங்க நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீங்கள் விசுவாசி ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுவது இடத்துல ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணுறத கத்தர் கேட்குறாருனா உடனே நடக்கணும் இல்லை பிரதர் சிஸ்டர் எனக்குள்ள பல ஆண்டுகள் எனக்கு இந்த கேள்விகள் ஓடினது உண்டு நீ உண்மையாகவே ஊழியம் செய்கிறேண்ணா உனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு ஆள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு பல நேரங்களில் நம்ம கேட்போம் பத்தாயிரம் ரூபா கேட்டால் எவ்வளோ தான் கிடைக்கும் சில பேர்லாம் எனக்கு சொல்லுவாங்க பாஸ்டர் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் என் கர்த்தர் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாருமத சில பேர்லாம் ஒன்றுமே செய்யாத ஆளுங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்குறாரு பல கோடி கொடுத்துருக்குற நான் தான் கேட்பேன் ஆண்டவரே எதுவுமே செய்யாதவங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்குறீங்களே நாங்கள் எவ்வளோ காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஒன்றுமே இல்லாததுனால அப்படியே அமைதியாக என்ன செய்கிறோம் இருக்கிறத வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு சாப்பாடு ஃப்ரீயாக போட்டு நாங்கள் பைபிள் காலையில் நடத்துறோம் என்ன ஆண்டு வரேன்னு கேட்டால் ஆண்ட சொல் போதும் போ இப்படியே போ கரெக்டாக போ நீ என் பாதையில் கரெக்டாக என்ன செய்கிற போறியா கரெக்டாக அதை பண்ணிட்டு இரு நீ என்ன செய்யாத இப்போதைக்கு சில நேரங்களில் நமக்கு பிசாசு உடனடியான ஷார்ட்கட்ஸ் உனக்கு ஏன் கிடைக்கல உனக்கு கர்த்தர் கூட இல்லை உடனே இப்போ கேளு இப்போ உடனே கேளு இப்போ உடனே ஒரு அற்புதத்தை எதிர்பார் சம்டைடைம்ஸ் கா ஹங்கர் சிச்சுவேஷன்ஸ் தேவன் சில நேரங்களில் பசி நிறைந்த காலங்களுக்குள்ளே நம்மை அனுமதிக்கிறார் அவர் சொல்றாரு இந்த காலம் கண்டிப்பாக மாறிடும் இது மாறும்போது எப்படி இருக்குமா உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் கனம் உண்டாகும் மகிமை உண்டாகும் புகழ்ச்சி உண்டாகும் இயேசு அந்த சோதனையில் பிசா சொன்ன மாதிரி உடனே எடுத்துடுது என்ன ஆமாம் நீ என்னை என்ன நினச்சிட்டு இருக்கிற நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு டக்குன்னு எடுத்து கல்லை அப்பா அம்மாக்கெல்லாம் சாப்பிட்டுலாம் பார்க்கல அவர் சொல்கிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னா என்ன சத்தம் தெரியுமா இந்த பசி என்னை கொன்றுவிட முடியாது திஸ் ஹங்கர் வில் நவர் கில் மீ என்னை அது கொன்று விடாது ஆனால் நான் கீழ்ப்படியாவிட்டால் நான் தேவ சமூகத்தில் மறித்து போவேன் என்னுடைய கீழ்ப்படியாமை ஆதாமுக்கு உண்டான விடுதலை என்ன செய்துவிடும் கொடுத்து விடும் பல நேரங்களில் நம்மளை பிசாசு அப்படித்தான் சோதுகிறான் ஷார்ட்கட்டில் ஏதாவது பண்ணிவிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற இல்லை டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்த வசனத்தை குறித்து சொன்ன சம்பவம் என்னால் மறக்க முடியாது ஒரு கொல்லன் வந்து எப்படி தங்கத்தை புடமிடுவான்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார் சின்ன வயசில் அந்த இயேசு அழைக்கிறார் மேகசினில் செய்திலாம் படிக்க மாட்டேன் அவர் எழுதுகிற சம்பவங்கள் மட்டும் கருப்பு கலரில் போல்டில் இருக்கும் எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு அப்போ சின்ன வயசில் மேகசின் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏசோ அழைக்கிறார் மேகசின் அந்த மேகசினில் அவர் சொல்லுகிற கதைகள் மட்டும் போல்டாக இருக்கும் நான் மேகசின் திறப்பேன் நீங்கள் மேகசினில் நான் எதை படிக்கிற நியூஸ் பேப்பரில் எதை படிப்பேன்னா தலைப்பு செய்தியை மட்டும் படிப்பேன் நமக்கு எப்பயுமே அந்த போல்டாக எடுக்கிறத மட்டும் படிக்கிற பழக்கம் அந்த மேகசினில் திறப்பேன் செய்திக்குள்ளே இருக்கிற அந்த கதையை மட்டும் படிப்பேன் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எழுதுகிற பேட்டர்ன் அதில் ஒரு கொல்லன் வந்து சங்கத்தை தன்னுடைய கொல்லு பட்டறையில் உட்காந்து நெருப்பு ஏற்றிக்கிட்டு அடிக்கடி இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்புவார் அப்போது அந்த கொல்லன் என்ன பார்க்குறாருன்றத அவர் எழுதியிருப்பார் கொல்லன் அப்படி உள்ள பார்க்கும்போது உள்ள வந்து தங்கத்தை வந்து ஒரு சின்ன பவுலில் வச்சு ஹீட் ஏற்றிட்டுருப்பாங்க அந்த தங்கத்தில் என்னையா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிளாக் ஸ்மித் இல்லையா அவங்க என்ன ஸ்மித்து கோல்ட் ஸ்மித் அந்த கோல்ட் ஸ்மித் சொன்னாரா அந்த கோல்ட் ஸ்மித்து அந்த என்னுடைய முகம் எப்பொழுது அந்த தங்கத்தில் தெரிகிறதோ எதுவரை என் முகம் தெளிவாக தெரிகிறதோ அதுவரை நான் என்ன ஏற்றிக்கிட்டே இருப்பேன் ஹீட்டை ஏற்றிக்கிட்டே இருப்பேன் என் முகம் தங்கத்தில் தெளிவாக தெரிஞ்சதுன்னா தங்கம் நல்லா சுத்தமாகிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் அந்த ஹீட்டை என்ன செய்வேன் குறைப்பேன் சில நேரங்களில் சில பிரச்சனைகளில் தேவன் அவருடைய சாயலை எனக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார் பாடுகள் வேதனைகள் எத்தனை வந்தாலும் சரி நமது ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை கைவிடுவதில்லை அல்ல லூவியா எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க அதனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம் தேவ சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய கத்த நம்ம அழைத்திருக்கிறார் ஆமேன் ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசத்தை கொள்ளுங்கள் விசாச அதை தான் திருட வருவான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை இழந்து போகாதிருங்கள் நல்ல ஜா பண்ணுங்கள் முழங்கால் படிக்கிட்டு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே உடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம் இந்த மாலை வேளையில் எங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் சோதனையினால் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த காலங்களில் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக எங்கள் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக உங்கள் பலத்தால் இடைகட்டுவீராக கர்த்தருடைய பிரச்சனத்தால் நிரப்புவீராக எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது அப்பா அன்றுபிறே எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது கர்த்தரவளை ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா அந்தி கிறிஸ்து யார் அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா பரலோகம் எப்படிப்பட்டது சாத்தானி முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறு வயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடைங்கள் நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலை நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது வருடங்களும் எம்டியூ இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக